கடந்த அக்டோபர் 21 வரைக்கும் இந்தியாவில் 100 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டதை கொண்டாடுச்சு ஒன்றிய அரசு. ஜனவரி 16 தொடங்கின இந்த தடுப்பூசி பயணம் 279 நாட்களில் 100 கோடி மக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னா ஒரு இந்திய குடிமகனா மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த வெற்றி பிரதமர் மோடிக்கானது மட்டுமானதா எப்படி பார்க்க முடியும்? அவங்கள செயல்பட வச்ச தடுப்பூசி கொள்கையை மாற்ற வச்ச உச்சநீதிமன்றத்தோட மாநில அரசுகளோட அழுத்தம் தான் காரணங்கிறத மறந்துட முடியாது. ஆமாம், ஜனவரி 16 சுகாதார பணியாளர்களுக்கு, பிப்ரவரி 2 முன்கள பணியாளர்களுக்கு, மார்ச் 1 45 to 60 வயசுக்காரங்களுக்கு தடுப்பூசி போடப்படும்னு ஒன்றிய அரசு அறிவிச்சுது. அது வரைக்கும் 150 ரூபாய்க்கு மத்திய அரசு மட்டுமே வாங்கின தடுப்பூசி அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக போடப்பட்டாலும் அதே ஊசியை 250 ரூபாய்க்கு தனியார் மருத்துவமனைக்கு விற்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு மே 1 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் தடுப்பூசி போடப்படும், ஆனால் அவங்களுக்கு இலவசம் இல்லை, தனியார் மூலமாக தடுப்பூசி போட்டுக்கலாம்னு ஒன்றிய அரசு ஏப்ரல் 19 அன்னைக்கு அறிவித்த நிலையில் புது கொள்கையும் வெளியிடப்பட்டுச்சு. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு மட்டுமே வாங்கின தடுப்பூசி இனி உற்பத்தியில் 50% ஒன்றிய அரசுக்கும் மற்ற 50% மாநில மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விற்கலாம்னு சொன்ன அடுத்த 2 நாளில், அதாவது ஏப்ரல் 21 அன்னைக்கு விலையை கூட்டுது மருந்து நிறுவனம். ஒன்றிய அரசுக்கு 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கோவிஷீல்டு இனி மாநில அரசுகளுக்கு 400 ரூபாய் சொல்லி பிறகு அழுத்தத்தினால 300 ரூபாய்க்கும் தனியாருக்கு 600 ரூபாயினும் நிர்ணயிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த 2 நாளில் கோவாக்சினும் தன்னோட பங்குக்கு மாநில அரசுக்கு 600 ரூபான்னு சொல்லி அப்புறம் 400 ரூபாய்க்கும் தனியாருக்கு 1200 ரூபாயினும் நிர்ணயிச்சது. ஏற்கனவே நிதிச்சிக்கல்ல இருந்த மாநில அரசே இனி தடுப்பூசியை வாங்கணும், அதுவும் கூடுதல் விலைனா இந்த சுமையை மாநில அரசுகள் எப்படி தாங்கும்? 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச தடுப்பூசி இல்லைங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்னு ஏகப்பட்ட எதிர்ப்பை சந்திச்சது ஒன்றிய அரசு. மேற்கு வங்க அரசு அந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுச்சு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் பாஜக அல்லாத 11 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினார். இந்த நிலையில தான் உச்சநீதிமன்றமும் தானாவே முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சது. 18 to 44 வயசுக்குட்பட்ட வயதினருக்கான தடுப்பூசி கொள்கையை மறு ஆய்வு செய்யணும், ஒவ்வொரு அரசுக்கு ஒரு விலைன்னு இருக்கிற முரண்பாடு மக்களோட ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு எதிராக இருக்கு. தடுப்பூசி விலையோட கொள்கை பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமாக அமையும்னு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுது. அதுக்கு பிறகுதான் பிரதமர் மோடி June 21 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் இலவச தடுப்பூசி போடப்படும், அது ஒன்றிய அரசே அதற்கான விலையில வாங்கி மாநில அரசுகளுக்கு இலவசமாக கொடுக்கும்னு அறிவித்தார். உற்பத்தியில் இனி 75% ஒன்றிய அரசுக்கும் 25% தனியாருக்கும் மருந்து நிறுவனங்கள் கொடுக்கும்னு சொன்னார். இந்த முடிவெல்லாம் அறிவிக்கிற வர 30 கோடி பேருக்கு தான் தடுப்பூசி இந்தியாவில் போடப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் தடுப்பூசி போடுறது வேகம் எடுத்துச்சு. இன்னைக்கு போடப்பட்டிருக்கிற 100 கோடி தடுப்பூசியில 57.5 கோடி 18 to 44 வயசுக்கு உட்பட்டவங்க தான். இன்னும் சொல்ல போனால் 75% அரசுக்கு 25% தனியாருக்குன்னு இருக்கிறத மாற்றி 90% அரசுக்கும் 10% தனியாருக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் MKStalin சொல்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி முடிவெடுத்திருந்தா இந்நேரம் பயனாளிகளோட எண்ணிக்கை இன்னும் 10 கோடி கூடியிருக்கும். ஆகவே 100 கோடி தடுப்பூசி சாதனைக்கு ஒன்றிய அரசை விட அதிகம் பாராட்ட வேண்டியது எதிர்க்கட்சிகளையும் உச்சநீதிமன்றத்தையும் தான். நன்றி.